இஸ்ரேல் ராணுவத்தின் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தல். இஸ்ரேல் ராணுவத்தின் ஹார்மாஸ் 450 என்ற பெரிய இஸ்ரேலிய ஆளில்லாத விமானத்தை லெபனான் ஹெஸ்போல்லா அமைப்பினர் சுட்டு வீழ்த்தினர். இந்த விமானங்களை கொண்டு உளவு பார்த்து தாக்குதலை நடத்தி மிக பெரும் நாசகார நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த விமானத்தையே வெற்றிகரமாக ஹெஸ்போல்லா அமைப்பினர் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றனர். தமது மூத்த தளபதி ஒருவர் படுகொலைக்கு இவ்வாறான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு அதனூடாகவே தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது. அதேபோலே லெபனான் ஹெஸ்போல்லா பகுதியில் பல்வேறுபட்ட தாக்குதலுக்கு இவ்வாறான விமானங்கள் அதிகளவு பயன்படுத்தி வரப்படுகிறது. அதனையடுத்து மிக வெற்றிகரமாக இந்த விமானத்தை சூட்டு வீழ்த்தி இஸ்ரேலில் மண்டையில் எட்டி கூட்டியிருக்கிறது லெபனான் போர்ப்படைகள். லெபனான் போர்ப்படைகளின் தாக்குதலால் லெபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் என்பன பலமாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறான நிலையில் தற்பொழுது இந்த விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கப்பட்டு இதுவரை 4 மேற்பட்ட இவ்வாறான விமானங்கள் லெபனான் போர்ப்படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. லெபனான் பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் கடும் தாக்குதல். 2 பலி, 5 பேர் காயம் என அறிவிப்பு. கிழக்கு லெபனானில் உள்ள பால்போக் பிராந்தியத்தில் உள்ள தெற்கு லெபனானின் எல்லை பிராந்தியத்திலும் குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் கடும் தாக்குதலை திங்களன்று நடத்தினர். இந்த தாக்குதலில் 5 பொதுமக்கள் காயமடைந்தனர். மேலும் 2 ஹிஸ்புல்லா அமைப்பின் இராணுவ படைகள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள 18 நகரங்கள் மீது கனரக பீரங்கிகளை கொண்டு கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் நடத்தின. இந்த தாக்குதலில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகள் மற்றும் பொது இடங்கள் என்பன பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் போர்ப்படைகள் இஸ்ரேல் படைகள் மீது கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் படைகள் வன்மத்துடன் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சிக்காகோவில் துப்பாக்கிச் சூடு, பெண்ணொருவர் மரணம், 3 பேர் காயம். அமெரிக்காவின் சிக்காகோவின் வடக்கு பகுதியில் உள்ள பூங்கா ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்து திடீரென துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 19 வயதுடைய பெண்ணொருவர் பலியாகியும் மேலும் 3 ஆண்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மதியம் 2 மணியளவில் ஆயுதங்களுடன் நுழைந்த நபர் திடீரென துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து தப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்குரிய காரணம் உடனடியாக தெரிய வரவில்லை. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்காவில் நாள்தோறும் அதிகரித்து செல்லும் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு படுகொலை சம்பவங்களால் மக்கள் மத்தியில் ஒருவித அச்சநிலை காணப்படுவதாக மக்கள் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.